சென்னையில் பல்வேறு இடங்களில் வடிகால்வாய் பணிகள் தொடக்க நிலையிலேயே இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் 4,000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை முடித்துவிட்டதாக ஸ்டாலின் அரசும் மாநகராட்சியும் அடிக்கடி தமாஷ் செய்வது வழக்கம். ஆனால் உண்மையில் பல இடங்களில் வடிகால்வாய் பணிகள் தொடக்க நிலையிலேயே உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். குறிப்பாக 118வது வார்டில் உள்ள சேஷாத்ரி சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் தற்போதுதான் வடிகால் பணியை சாலையை பெயர்த்து தொடங்கியிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பல இடங்களில் மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்தும் பணியினை மேற்கொள்வதாக தெரிவித்த நிலையில் அங்கெல்லாம் கால்வாயின் மேற்பகுதியை மட்டும் பெயர்த்துவிட்டு மீண்டும் அதே அளவிலேயே கால்வாயை தூர்வாராமல் ஒப்புக்கு பணி செய்வதாகவும் மக்கள் வேதனைப்படுகின்றனர். நீங்க வந்து சீக்கிரமா விரைந்து முடிக்கணும். நீங்க வந்து அந்த வேலையை வந்து சீக்கிரமா முடிச்சாதான் வர்ற மழையில வந்து நம்ம பாதுகாக்க முடியும். தண்ணீர் வர்றது நீர் இது வந்து சரியும். இந்த சாலையெல்லாம் இன்னும் வேலை முடியல, சீக்கிரமா விரைஞ்சு முடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி அருகே மகனை இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்றபோது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மகன் கண்முன்னே தாய் பரிதாபமாக உயிரிழந்தார். பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த ராணி என்பவர் தனது 5 வயது மகன் அபினவை பள்ளியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது சாலையை கடக்க முயன்ற போது அரசு பேருந்து மோதி ராணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிறு காயங்களுடன் மகன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருப்பூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணி மாறுதல் வழங்கப்பட்ட பகுதியில் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பி பணி சுமையை குறைக்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து கிராமப்புற செவிலியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை செலுத்தும் ஸ்டாலின் அரசு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாலுகா அளவில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாலுகா அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 32 துறை அதிகாரிகளில் 15 துறை அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். இதனால் விவசாயிகள் அனைத்து துறை அதிகாரிகளும் வர வேண்டும் என தெரிவித்தனர். எனினும் 2 மணி நேரம் ஆகியும் மற்ற துறை அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து அலுவலகம் முன்பு தரையில் படுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் கொடுக்கும் மனுக்களுக்கு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் ஒரு சடங்குக்காக மட்டுமே இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெயருக்கென்று கூட்டம் நடப்பதாகவும் எந்த பிரச்சனைகளையும் சரி செய்வதில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.